டாப் டக்கர் நேயர்கள், வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் தமிழர் திருநாளாம் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அன்புக்குரிய நெஞ்சங்களே, இப்போ பொங்கல் அப்படின்னாலே அது வந்து அறுவடை திருநாள். இன்னும் சொல்ல போனால் தமிழர்கள் உழவர்கள் அத்தனை பேரும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு திருநாள். ஏன்னா ஆண்டு முழுக்க பாடுபட்டு அந்த பாடுபட்டதன் அறுவடை வந்து வீட்டுக்கு வந்து சேர்ற நாள் தான் பொங்கல் திருநாள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது நன்றி திருநாளும் கூட. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தன்னுடைய தனக்காக உழைத்த ஆடு மாடுகளுக்கும் சரி, தன்னுடைய வீட்டு கருவிகளுக்கும் சரி, மரியாதை செலுத்தக்கூடிய ஒரு நாளாக, அதற்கு நன்றி செலுத்தக்கூடிய ஒரு திருநாளாக இந்த பொங்கல் திருநாள் அமையுது அப்படின்னா மிகையில்லை. அப்படி தன்னுடைய அத்தனையும் நேசிக்க வேண்டும் அப்படின்னு உலகத்துக்கு தமிழன் கற்றுக் கொடுத்த நாள்தான் இந்த பொங்கல் திருநாள். பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை நம்முடைய டாப் டக்கர் நேயர்கள், வாடிக்கையாளர்கள் எல்லோருக்கும் தெரிவிச்சுக்கிறதுல மகிழ்ச்சி. நிச்சயமாக இந்த பொங்கல் நம்முடைய துன்பங்களையெல்லாம் நீக்கி நம்முடைய வாழ்வில் அத்தனை நிறைவையும் கொடுக்கட்டும். ஒவ்வொரு வாடிக்கையாளருக்கும் இந்த திருநாளில் வாழ்த்துக்களை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறோம். உண்மையிலேயே நம்ம டாப் டக்கரில் ஒவ்வொரு முறையும் பலவிதமான பொருள்களை நம்ம வந்து காட்டிக்கிட்டு இருக்கோம். நிறைய பேர் வர்றாங்க, நிறைய பேர் வந்து பார்த்து ஒவ்வொரு பொருள் இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது எனக்கு பிடிச்சிருக்குன்னு வாங்கிட்டு போகிறாங்க. அந்தளவுக்கு ஏராளமான பொருள்கள் இங்கே இருக்குது. இன்றைக்கும் நிறைய விஷயங்கள் இங்கே இருக்குது. ஒரு வீடுனா அந்த வீட்டுக்கு தேவையான அத்தனை ஃபர்னிச்சரும் நம்முடைய டாப் டக்கர் திண்டுக்கல்ல பைபாஸ் ரோட்டில் ராஜகாப்பட்டி பிரிவில் இருக்கக்கூடிய டாப் டக்கர் ஃபர்னிச்சரில் இருக்குது. நீங்கள் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிச்ச பொருள்களை வாங்கிட்டு போங்க. இன்றைக்கி என்னென்ன பொருள்கள்லாம் பார்க்க போகிறோன்னு பார்க்கலாம், வாங்க. மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. மனிதனுடைய வாழ்க்கை முறை இன்னைக்கு பல விதத்துலேயும் மாறிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஒரு காலத்தில் திறகு வச்சு அடுப்பு வச்சு சமையல் பண்ண காலம்லாம் மாறி, அதுக்கப்புறம் வந்து மண்ணெண்ணெய் ஸ்டவ் வந்து, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கேஸ் ஸ்டவ் வந்து, அதுக்கப்புறம் மைக்ரோ வேவ் அவன்னு சொல்லக்கூடிய இந்த மாதிரியான நிறைய புதிய முறையில் நிறைய சமையல் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் வந்துருச்சு. அந்த மாதிரி மைக்ரோவேவ் ஓவன்லாம் இங்கே நிறையவே இருக்குது. இங்கே நம்ம பார்க்குற ஒரு ரெண்டு பீஸுங்க இருக்குது, உள்ளேயும் நிறையா இருக்குது. உங்களுக்கு இது மாதிரியான மைக்ரோவேவ் ஓவன் நிறைய உங்களுக்கு இங்கே வந்திருக்கு. நிச்சயமாக இன்றைக்கி உள்ள, அதாவது ஒரு பேக்கரிக்காகட்டும், அதே மாதிரி வந்து வீட்டில் சமையல் பண்ணுறதுக்காகட்டும், இன்றைக்கி எண்ணெய் இல்லாமல் சமையல் பண்ணுறது இதெல்லாம் வந்து முக்கியமான இடம் வகிக்குது. அப்படிப்பட்ட ஒரு மைக்ரோவேவ் ஓவனை இங்கே பார்க்குறோம். சாம்சங் கம்பெனியோட ரெண்டு மைக்ரோவேவ் ஓவன் இருக்குது. வேணுங்கிற வந்து வாங்கிக்கலாம். எங்களுக்கு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கண்டிப்பாக பிடிக்கும். பார்க்கும்போது பிடிக்கும். ரொம்ப அழகான, நல்லா ஒர்க் பண்ணக்கூடிய, நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடிய, இது பழையது அப்படின்னாலும் கூட நல்ல கண்டிஷனில் இருக்குது. நீங்கள் வந்து பார்க்கலாம், வாங்கலாம். நம்பரை நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி நம்முடைய ஸ்க்ரீன்லையும் கொடுத்துருக்கேன். நம்பர் கால் பண்ணிட்டு வாங்க வரும்போது. நம்ம டாப் டக்கரில் மைக்ரோவேவ் ஓவன் பார்த்தோம், அதே மாதிரி ஃப்ரிட்ஜஸ் பார்த்தோம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல டிசைனில் ஏராளமான சேர்ஸ் இங்கே இருக்குது உங்களுக்கு. நம்ம ஏற்கனவே நிறைய ரோலிங் சேர்ஸ்லாம் பார்த்தோம், ஆஃபீஸ் சேர்ஸ் பார்த்தோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு லானில் போட்டு உட்கார்ற மாதிரியான ஒரு அருமையான அக்குபஞ்சர் ஃபோல்டபுள் சேர்ஸஸ் இங்கே நிறைய இருக்குது. ஒரு எல்லோ கலரில் ரொம்ப அழகாக, ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி, ரொம்ப ரொம்ப எளிதாக வந்து நீங்கள் இதை வந்து மடக்கலாம். இது பார்த்தீங்கன்னா இப்படி எடுத்து லேஸ் அப்படி மடக்கிட்டால் போதும் உங்களுக்கு. அப்படி எடுத்து அப்படி ஓரமாக வச்சுக்கலாம். நீங்கள் எப்போ வேணுமோ அதை வந்து ஈஸியாக வந்து நீங்கள் அப்படியே
இந்த ஃபோல்ட் எடுத்து விட்டு அழகாக அப்படி உட்காந்துக்கலாம். எந்த இடத்துல வேணாலும் உட்காரலாம். இது வந்து உங்களுக்கு அக்குபஞ்சர் மாடலில் வந்துட்டுருக்கு. இது மாதிரி சேர்ஸஸ் இங்கே இருக்குது, நிறைய இருக்குது. இது மட்டும் இல்லை, நிறைய வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம், ஆஃபீஸ் சேர் பார்த்துருக்கோம், ரோலிங் சேர் பார்த்துருக்கோம், அதையும் பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி உள்ள கலாச்சாரம் வந்து பார்த்திங்கன்னா, வீட்டுக்கு வர்ற விருந்தினர்களுக்கு வந்து ஒரு டின்னர் கொடுக்கறது, ஒரு நல்ல மரியாதை செஞ்சு விருந்து கொடுக்கறது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி உள்ள ஒரு புதுமையான வரவேற்கத்தக்க கலாச்சாரம் அப்படின்னு சொல்லலாம். அந்த கலாச்சாரத்துக்காகவே தயாரிக்கப்பட்ட மாதிரியான ஒரு டைனிங் டேபிள் இங்கே இருக்குது. ஒரு 7-8 பேர் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரி ஒரு மிகப்பெரிய டைனிங் டேபிள் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க. நல்ல குஷன் வச்ச சேர்ஸ் இருக்குது, நல்ல ஆற அமர பொறுமையாக அந்த விருந்தை ரசித்து ருசித்து சாப்பிட்றதுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு அற்புதமான டைனிங் டேபிள் தான் இது. இங்கே இருக்கக்கூடிய டைனிங் டேபிள் பார்த்திங்கன்னா, லென்த் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 அடிக்கு மேலே இருக்கும். இது வந்து ஒரு 3 அடி இருக்கும். அகலம் வந்து நீளம் வந்து 6 அடியும் அகலம் வந்து 3 அடியும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய டைனிங் டேபிள் இங்கே இருக்கிறது இங்கே பார்க்கலாம். இது வந்து இந்த பொங்கலுக்காகவே உங்களுக்கு நம்ம டாப் டக்கருக்கு வந்திருக்கு. ரொம்ப அழகான ஒரு டைனிங் டேபிள், பார்த்தாலே இதில் உட்காந்து கொஞ்சம் உட்காரணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வரும். உண்மையிலேயே ஒரு அழகான டைனிங் டேபிள். நீங்கள் இந்த பிக் பாஸ் வீட்லலாம் பார்த்துருக்கலாம் இல்லையா, அது மாதிரி ஒரு பெரிய டைனிங் டேபிள். அங்கே இருக்கக்கூடிய 10-15 பேர் ஒன்றா உட்காந்துருப்பாங்க. அது மாதிரி பல பேர் பல விருந்தினர்கள் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ற மாதிரியான ஒரு டைனிங் டேபிளை நம்ம இங்கே பார்த்துட்ருக்கோம். ரொம்ப அழகாக ஒரு உடன் டைனிங் டேபிள், நல்ல ஸ்ட்ராங்கான உடன் டைனிங் டேபிள் இருக்குது. சுற்றி அழகான நல்ல சாஞ்சிக்கிறதுக்கு வசதியாக இருக்கக்கூடிய சேர்ஸ் இருக்குது, நல்ல சேர்ஸ் இருக்குது, குஷனோடு இருக்குது, ஒயிட் குஷன் போட்டிருக்காங்க. அருமையான ப்ரௌன் கலரில் இருக்கக்கூடிய நல்ல உடன் டைனிங் டேபிள் அண்ட் சேர்ஸ் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. இப்போ இது வேணும்னா நீங்கள் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஸ்க்ரீன்லேயும் நம்பர் கொடுக்குறேன், அந்த நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க. இந்த டைனிங் டேபிளை நீங்கள் வந்து நிச்சயமாக யார் வாங்குகிறாங்களோ அவங்க அதிர்ஷ்டசாலி நீங்கள் வருவீங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அந்த டைனிங் டேபிளை பாருங்கள். டாப் டக்கரில் என்ன இல்லை அப்படிங்கிற கேட்கிறவங்க, என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்னு சொல்கிற மாதிரி டாப் டக்கரில் என்ன தான் இல்லை அப்படிங்கிற அளவுக்கு A to Z எல்லாமே இருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. ஏகப்பட்ட சோஃபா செட்ஸ் உங்களுக்காகவே இந்த பொங்கலுக்கு புதுசாக வந்திருக்குது. ஏகப்பட்ட சோஃபா செட்ஸ் இருக்குது, ஜெய்ப்பூர் சோஃபாவாகட்டும், நம்ம இன்னும் உடன் சோஃபாவாகட்டும், எல்லா விதமான சோஃபா செட்டும் உங்களுக்காக இங்கே நிறைய காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் டைனிங் டேபிள்ஸு, இன்னும் நிறைய சேர்ஸ் ஐட்டம் பார்த்திங்கன்னா, எல்லா ஃபோல்டபுள் சேர்ஸ்லேருந்து ஆஃபீஸ் சேர்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது. டைனிங் டேபிள் இருக்குது, இன்னும் செல்ஃப் ஐட்டங்கள் இருக்குது, ஏகப்பட்ட ஐட்டங்கள் இந்த பொங்கலுக்காக உங்களுக்காக இங்கே வந்திருக்கிறத நீங்கள் பார்க்குறீங்க. நிச்சயமாக இந்த பொங்கல் திருநாள் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சி மிக்க திருநாளாக அமைகிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டிய இடம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டாப் டக்கர் தான். டாப் டக்கர் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, திண்டுக்கல்லில் பைபாஸ் ரோட்டில், திருச்சி பைபாஸ் ரோட்டில், ராஜக்காப்பட்டி பிரிவில் இருக்குது நம்ம டாப் டக்கர் ஃபர்னிச்சர். கண்டிப்பாக வாங்க, உங்களுக்கு இங்கே இருக்க எல்லாமே மனசுக்கு பிடிக்கும். அந்த அளவுக்கு ஏராளமான பிரம்மாண்டமான ஒரு ஷெட்டுக்குள்ளே உங்களுக்கு எல்லாமே இருக்குது. எல்லா விதமான பழைய ஃபர்னிச்சர் புது ஃபர்னிச்சர்னு கண்ணுக்கு அழகாக பார்க்குறதெல்லாம் ரொம்ப அழகான விஷயங்களாக இருக்குது. நிச்சயமாக உங்களுக்கு இது ரொம்ப மனசுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். நான் நம்பரை வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதே மாதிரி நம்ம ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கேன். என்னென்ன உங்களுக்கு பிடிக்குமோ அத்தனை நீங்கள் வந்து கால் பண்ணி அந்த விவரங்களை கேட்கலாம். விலை விவரங்களை கேட்குறீங்க, நேரில் வந்து பார்க்கும்போது தான் அது நீங்கள் வாங்குற அளவுக்கு எந்த அளவுக்கு ஒருத்தர் இருக்கோ அந்த அளவுக்கு எங்களுக்கு ரொம்ப சீப்பு. உண்மையிலேயே தமிழகத்திலேயே வேறு யாரும் கொடுக்க முடியாத விலைக்கு நம்ம டாப் டக்கரில் கொடுத்துட்டு இருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது தெரியும். கண்டிப்பாக வாங்க, வந்து பாருங்கள், மனசுக்கு பிடிச்சதை வாங்கிட்டு போங்க. இந்த பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக தெரிவித்துக் கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். நல்வாழ்த்துக்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.